இந்த சிரோசிஸ் எனப்படும் நோய் வந்து ஈரல் வந்து ஈரல் ஒரு ஒரு பெரிய ஒரு உறுப்பு உடம்புல வந்து உள்ள பலவிதமான செயல்பாடுகளை செய்யக்கூடிய உறுப்பு தான் ஈரல். அதாவது எங்களோட சமிபாட்டுக்கு உதவி செய்கிறது, மற்றது பல பலவிதமான அந்த மெட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது நாங்கள் ஒரு இப்போ கொழுப்பு எடுத்தோம்னா கொழுப்போட மெட்டபாலிசம், அதை கொழுப்பை பலவிதமாக மாற்றம் அடைய செய்து அதை உறுப்புகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறது, அது மாதிரி புரதத்தோடு சம்மந்தப்பட்ட விடயங்கள், இப்படி பல விடயங்களை செஞ்சு கொண்டிருக்கிறதான் இந்த ஈரல்னு சொல்கிறது. இந்த ஈரல் மூலம் பல பதார்த்தங்கள் நஞ்சகற்றப்படுற வேலையும் செய்யப்படும். அதாவது நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு சாப்பாட்டில் ஏதாவது சில தேவையில்லாத பதார்த்தங்கள் இருந்தால் அவை அகற்றப்படுறது, மற்றது சில பதார்த்தங்கள் கொண்டு போய் மெட்டபலைஸ் பண்ணுறேன்னு சொல்லும். அதாவது சில பதார்த்தங்களை கொண்டு போய் அந்த ஈரலில் சில மாற்றங்களை உண்டாக்கி அதை உடம்புலேருந்து அகற்றுறது. உதாரணத்துக்கு நீங்கள் பாராசிட்டமால் குடிச்சிங்கன்னு சொன்னால், பாராசிட்டமால் அதில் வேலையை செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மணித்தியாலம் உடம்புல இருந்தால் அந்த மணித்தியாலத்துக்குள்ளால் அந்த பாராசிட்டமோலை ஈரல் கொண்டு போய் சில விடயங்களை செஞ்சு அப்படியே உடம்புலேருந்து அதை அகற்றிடும். அது மாதிரி பல விடயங்கள் ஈரலால் செய்யப்படும். எனவே அதே போல்று நீங்கள் ஆல்கஹால் அதாவது சாராயம் குடித்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு சாராயம் உடம்புக்குள்ளுக்கு போனால் அதை ஈரல் வகைப்படுத்தி அதை வந்து உடம்புலேருந்து அகற்றிடும். தெளிவாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் உடம்புலேருந்து அகற்றிடும். ஆனால் ஒரு அளவுக்கு மேலே சாராயம் குடிச்சிங்கன்னு சொன்னால் அது ஈரலால் அதை ஹேண்டில் பண்ண முடியாத நிலைமைக்கு, அதாவது அந்த அந்த நொதியங்கள் போதாத நிலைமை கொண்டு வந்தால் ஈரல் படிப்படியாக கொழுப்புத்தன்மை அடையும். அதுக்கு பிறகு ஈரல் படிப்படியாக நார்த்தன்மை அடைந்து செயலிலிருந்து போகும். செயலிலிருந்து போனால் அதுக்கு பிறகு சிரோசிஸ்ன்னு சொல்கிற ஒரு நோய் வரும். இந்த சிரோசிஸ்ன்னு சொல்கிறது அந்த ஈரல் நார்த்தன்மை அடைந்ததை தான் நாங்கள் சிரோசிஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ஈரல் சிரோசிஸ் அடைந்தால் அதுக்கு பிறகு மனிதனால் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். என்னென்று கேட்டால் எந்த விதமான கழிவாற்றல் நடக்காது, புரதம் உற்பத்திகள் நடக்க மாட்டாது, ஆல்புமின் போன்ற பதார்த்தங்கள் உற்பத்தி நடக்க மாட்டாது. இந்த ஆல்புமின் உற்பத்தி நடக்காமல் இருந்தால் உடலில் அந்த குருதி குழாய்களுக்குள்ளுக்கும் அந்த அந்த சீரம்னு சொல்கிற பதார்த்தத்தை உள்ளுக்கும் வச்சுக்கொள்ள இல்லாத நிலைமை ஒன்று வரும். அதனால் அந்த தண்ணீர் போன்ற ஒரு பதார்த்தம் இதிலிருந்து அந்த குருதி குழாய்களிலிருந்து உடலுக்கு வெளியே போய் அந்த குருதி குழாய்க்கு வெளியே போய் வயிற்றில் ஒரு எசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், தண்ணீர் மாதிரி பெருசாக சேர்றதும் மற்ற உடம்புல வீக்கங்கள் ஏற்படும். அத்தோடு முழு உடம்பையும் பாதித்து அது மனிதனை மிகவும் பலவீனமானவனாகவும் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவனாகவும் ஆக்கிவிடும். அந்த நிலைமையில் பல சில வருடங்களே வாழக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. அது எவ்வளவு மருந்து செஞ்சாலும் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அதாவது ஈரல் மாற்று சிகிச்சை ஒன்று செய்யாது போனால் அதுக்கு எந்த மருந்தும் இல்லை. என்று கேட்டால் அது ஈரல் அப்படியே நாராகி போய் அதில் எந்த டிஷ்யூவும் இல்லை, அது மருந்துகளால் திரும்ப எந்த உலகத்தில் எந்த மருந்தாலையும் திரும்ப அந்த ஈரலை திரும்ப ஃபங்க்ஷன் பண்ண வைக்க முடியாத நிலைமை ஒன்று தான் காணப்படுகிறது. அதாவது நீங்கள் ஒரு காயம் பட்டத்துக்கு பிறகு தோளில் அந்த இடத்துல சில வேளை பெருங்காயம் ஒன்று பட்டால், பெரிய ஒரு வெட்டு காயம் ஒன்று பட்டால் அது ஒரு நார்த்தன்மையாக மாறி திரும்ப வாழ்நாள் முழுக்க அது நார் மாதிரி தளிக்கும். அது திரும்ப அந்த தோளுடைய தன்மையை பெற மாட்டாது. அது மாதிரி தான் இந்த ஈரலும். எனவே இதை சொல்லுவோம் சிரோசிஸ்ன்னு சொல்லி. இது பொதுவாக நாங்கள் தெரிஞ்சுக்கிறது, நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது சாராயம் குடித்தா வரும்னு சொல்லி. ஆனால் அது மாத்திரமல்ல, இதுக்குரிய காரணங்கள் பல காரணங்கள் உண்டு. இதில் முக்கியமான காரணங்கள் வந்து சில கிருமிகள், அதாவது ஹெப்படைட்டிஸ் பி ஹெப்படைட்டிஸ் சி என்று சொல்லப்படுகின்ற சில கிருமிகள் ஒரு காரணமாக அமையுது. இதன்போது நான் கொஞ்சம் ஞாபகப்படுத்தணும், சில ஹிஜாமா செய்கிறவங்க வந்து அந்த ஹிஜாமா செய்கிற உபகரணங்களை கிருமி அழிக்கிறது இல்லை, சும்மா கிளீன் பண்ணி போடுவாங்க. கிருமி அழிக்கிறேன்னு சொன்னால் அது அந்த ஒட்டோ கிளேவ்லையோ இல்லாட்டி யூவி அந்த பெரிய ஒரு சிஸ்டத்தில் போட்டு அதை க்ளீன் பண்ணணும். அப்படி க்ளீன் பண்ணாமல் போட்டால் இந்த ஹெப்படைட்டிஸ் பிசி போன்ற நோய்கள் மக்களுக்கு பரவலாமல் ஒருவரிலிருந்து இன்னொருவருக்கு. அதே போன்று அந்த பல அந்த பலவிதமான
நோய்கள் காணப்படுகின்றன, மிகவும் அரிதான நோய்கள். அவற்றினாலும் இந்த லிவர் சிரோசிஸ் என்பது ஏற்படலாம். அதன் விவரங்களுக்கு நான் செல்லவில்லை. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான மூன்று விடயங்கள் இங்கு சொல்லணும். ஒன்று மருந்து வகைகள், அதாவது நாங்கள் அலோபதி மருந்தில் பாவிக்கிற மருந்து வகைகளிலும் ஈரல் பாதிப்பு ஏற்படலாம். ஆனால் அதை நாங்கள் சரியாக விளங்கி வச்சுக்கொண்டு அளவாக பாவித்து முறையாக அதை நாங்கள் மானிட்டர் பண்ணி கொண்டு வந்தால் நாங்கள் ஈரல் பாதிப்பு இல்லாமல் அந்த மருந்துகளை பாவிக்கலாம். அதே நேரம் சில ஆயுர்வேத மருந்துகள், மூலிகைகள், யூனானி மருந்துகளை நீங்கள் அந்த கட்டுப்பாடு இல்லாமல் முறை இல்லாமல் பாவித்தால் அதுவுலேயும் ஈரல் பாதிப்புகள் வரலாம். அடுத்ததாக எங்களோட வாழ்க்கை முறை, நாங்கள் கூடுதலாக மாப்பொருள் சாப்பிட்றது, கூடுதலாக சீனி சாப்பிட்றது, கூடுதலாக இனிப்பு பதார்த்தங்களை சாப்பிட்றது, மற்றது கூடுதலாக இந்த ஜூஸ்களை குடிக்கிறது. ஜூஸ்கள்னு சொல்லும்போது பல பழச்சாறுகளும் அடங்கும். அதாவது பழங்கள் இல்லாமல், முழு பழம் இல்லாமல் பழச்சாறுகளை கூடுதலாக குடிக்கிறதும் அடங்கும். அதோடு இந்த கோக், ஃபென்டா, பெப்சி போன்ற பதார்த்தங்களை குடிக்கிறதும் இந்த ஈரலில் கொழுப்பை படியிறத்தை கூட்டும். இதன் மூலம் நீண்ட காலத்தில் சிரோசிஸ் மாதிரி நோய்கள் ஏற்படும். அதன் நீரிழிவு நோயும் இந்த சிரோசிஸ் ஏற்படுறதுக்கு ஒரு காரணமாக அமையுது. அது சொல்லுவோம் டயபெட்டிக் ஹெப்படோபதி என்று. இதில் நான் ஆரம்பத்தில் திரும்ப அந்த சில விவரங்களை சொல்கிறேன். அதாவது நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், நான் சொன்னேன் அலோபதி மருந்துகளை பற்றி சொன்னேன். இதில் இந்த நீங்கள் கண்டிருப்பீங்க மித்தோட்ரெக்சேட்னு சொல்லி. மித்தோட்ரெக்சேட்னு சொல்கிறது இந்த ஆத்ரைட்டிஸுக்கு, ரூமட்டாய்டு ஆத்ரைட்டிஸு பாவிக்கப்படுற மருந்து. இது வந்து மிக கவனமாக பாவிக்கப்படும். ஏனென்றால் இதோட தன்மை எங்களுக்கு தெரியும். இது வந்து நாங்கள் ரூமட்டாய்டு ஆத்ரைட்டிஸுக்கு இதை கொடுக்காட்டி அந்தால் முடமாகி போவார். அவருக்கு அதை கொடுக்கும்போது எங்களுக்கு தெரியும் இதில் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் ஈரல் டெஸ்ட் ஒன்று எடுத்துக்கொள்ளணும். இந்த ஈரல் டெஸ்ட் எடுத்துக்கொண்டு இந்த ஈரல் டெஸ்ட் வந்து ஏதாவது வித்தியாசம் மாதிரி கொஞ்சம் விளங்கினால் நாங்கள் மெத்தோட்ரெக்சேட்டை நிப்பாட்டிடுவோம். அப்படி நிப்பாட்டினால் ஈரலுக்கு பாதிப்பு வராது. அதாவது இது வாகனம் ஓடும்போது பிரேக் கொண்டு வச்சு கொண்டிருக்கிற மாதிரி, அதாவது நீங்கள் ஒரு 70 ஸ்பீடுக்கு மேலே போனால் பிரேக் பண்ணுறது அது மாதிரி தான். இந்த இந்த எல்லா மேலைத்தீவ மருத்துவ அந்த மருந்துகளையும் ஏதாவது இப்படி ஒரு பாதிப்பு இருக்குமென்று எங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நாங்கள் அதை கவனமாக அவதானிச்சு கொண்டு வருவோம். அவதானிச்சு கொண்டு வரும்போது பிரச்சனைகள் தெரிந்தால் அதை அந்த இடத்துல நிறுத்துறது அல்லது டோஸை குறைக்கிறது, அப்படி ஒரு வேலையொன்று செய்யலாம். ஆனால் அதை வந்து அந்த அந்த துறையை தெரிஞ்சவ தான் செய்யணும். நீங்கள் உங்களுக்கு மெத்தோட்ரெக்சைட் டாக்டர் எழுதி தந்தால் நீங்கள் 6 மாதத்துக்கு இல்லாட்டி 1 வருடத்துக்கு இல்லாட்டி 2 வருடத்துக்கு ஒரே அடியாக திரும்ப டாக்டர்கிட்ட போகாமல் மருந்தை குடிச்சு கொண்டே இருந்தால் உங்களுக்கு தெரியாமலே ஈரலுக்கு பாதிப்பு வரலாம். ஆனால் நீங்கள் தொடர்ந்தியாக நீங்கள் டாக்டர் சொல்கிற மாதிரி டெஸ்ட்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரல் பாதிப்புகள் தொடங்க முன்னர் அதை சொல்லலாம். அது ஒரு சிலருக்கு தான் நடக்கும். அதை அந்த ஆளை கண்டுபிடிச்சி நாங்கள் அந்த மருந்து அவருக்கு கொடுக்காமல் விட்டுடலாம். அடுத்ததாக நான் சொன்னேன் இந்த இயற்கையில் காணப்படுற பதார்த்தங்கள். ஏற்கனவே எனக்கு யாரோ ஒருத்தர் சொன்னது எனக்கு ஞாபகம், இந்த அல்லாஹ் படைச்ச அந்த இலை குலைகளால் மருந்து செய்யணும், அதில் எந்த சைடு எஃபெக்டும் இல்லை. அப்படி சொல்ல முடியாது. எல்லா இலை குலைகளையும் நாங்கள் எல்லாத்துக்கும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஏற்கனவே சப்ரினியாஸ்மாவிலே சொன்னார் அதை தெளிவாக. என்னென்னா எங்களோட முற்காலத்து அரபிய வைத்தியர்களோட புத்தகங்களில் தெளிவாக அதுகள் எழுதப்பட்டிருக்கிறதையும் சொன்னார். இது பரவலாக ரிசர்ச் பண்ணப்பட்டிருக்குது அதுகளை பற்றி. ஆனாலும் அந்த இதில் அந்த மூலிகைகளில் பிரச்சனை என்னன்னு சொன்னால் வேண்டியவர்கள் போய் காட்டிலேயோ இதுலேயோ பிச்சு என்ன டோஸ்லேயும் எடுக்கலாம் இது. அடுத்ததாக இன்னும் ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால் இவை இப்போது கேப்சூல்கள் மாதிரி செய்யப்பட்டு, டேப்லெட் மாதிரி செய்யப்பட்டு, ஒரு ஓவர் த கவுண்டர், அதாவது யாரும் வாங்கி பாவிக்கக்கூடிய மாதிரி. இது அவர் ஏற்கனவே சப்ரினியாஸ் மௌலே சொன்ன மாதிரி உடம்பு உடற்பருமன் குறையிறதுக்குண்டு கொண்டு வரும், அல்லது தலைமுடி திரும்ப வளர்றதுக்குண்டு கொண்டு வரும், அல்லது ஒரு ஆண்மை தன்மை குறைவுக்கு ஒரு மருந்து வரும், இல்லாட்டி பெண்கள முகத்தை அழகாக்குறதுக்குண்டு கொண்டு வரும். இப்படி பல மூலிகைகளை செஞ்சு விற்றுக்கொண்டிருக்கிறாங்க. முக்கியமாக இது இந்தியாவிலிருந்து தான் வருகுது. இப்படியான மூலிகைகளை நாங்கள் தெரியாமல் பாவித்தோம்னு சொன்னால், அதாவது இப்போ நீங்கள் மித்தோட்ரெக்சைட் பாவிக்கும்போது உங்களோட டாக்டர் என்ன செய்வார்,
பாவிக்க முன்னர் ஈரலை செக் பண்ணுவார், ஒரு மாதத்துக்கு பிறகு ஈரலை செக் பண்ணிக்கொள்வார், அதுக்கு பிறகு ஒவ்வொரு குறிப்பிட்ட 3 மாதத்துக்கு ஒருக்க திரும்ப ஈரலை செக் பண்ணிக்கொள்வார். ஆனால் இந்த மூலிகைகளை நீங்கள் தனியாக வாங்கி பாவிச்சிங்கன்னு சொன்னால் எந்த செக்கிங்கும் இல்லை. ஆகவே ஏதும் நடந்ததுக்கு பிறகு எப்படி நடந்ததுன்னு தெரியாது, எதனால் நடந்ததுன்னு தெரியாது. அதாவது ஈரல் பழுதடைஞ்சதுக்கு பிறகு எப்படி நடந்ததுன்னு கூட உங்களுக்கு தெரியாது. எனவே இப்படியான விடயங்களை நாங்கள் கவனமாக இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த க்ரீன் டீ, நான் ஏற்கனவே க்ரீன் டீ ஆர்டிக்கலை போட்டிருந்தேன். நான் இந்த க்ரீன் டீ வந்து நீங்கள் அளவுக்கு அதிகமாக பாவித்தால் உங்களோட ஈரல் பழுதடையலாம். அப்போ நாங்கள் ஒரு ஒரு ட்ரிங்க்காக பாவித்தால், அதாவது நாங்கள் தேநீர் மாதிரி பாவித்தால் எத்தனை கோப்பை குடிக்கலாம்? எங்களுக்கு வேணுமெண்டா ஒரு 5 கோப்பை 6 கோப்பை குடிப்பீங்க நீங்கள். ஆனால் நீங்கள் அவதானிக்கலாம், இந்த க்ரீன் டீ கேப்சூல்ஸ் வருகிறது. க்ரீன் டீ கேப்சூல்ஸில் வந்து ஒரு கேப்சூல்லே ஒரு 6 கப்புக்கு மேலுள்ள சில ஒவ்வொரு வகையில் வேறுபடும். நாங்கள் அதை முழுக்க எடுத்து பார்த்துருக்குறோம். சிலதில் 6 கப் முதல் 10 கப் வரையான ஒரு ஒரு டீ கப்புக்குரிய அந்த தேயிலையோட பதார்த்தம் அந்த கேப்சூலில் காணப்படுது. அதில் நீங்கள் 2 குடிச்சிங்கன்னா இல்லாட்டி 3 குடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈரல் பழுதடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் அதில் உடற்பருமனும் குறைய மாட்டாது. ஆகவே நீங்கள் காசை கொடுத்து ஈரல் நோயை தேடிக்கொண்டதாக அமையும், சிரோசிஸ் தேடிக்கொண்டதாக அமையும். இது நான் உதாரணமாக சொல்கின்றேன். அதே போன்று பல பதார்த்தங்களுக்கு இது நடக்கலாம். இதில் ஏற்கனவே நாங்கள் சைடு எஃபெக்ட்ஸ்களை பற்றி கதைச்சு கொண்டிருந்தோம். இந்த சைடு எஃபெக்ட்ஸில் பிரச்சனை என்னன்னு சொன்னால், இப்போ அந்த இந்த மேலைத்தேவ மருத்துவ சிஸ்டத்தில் வந்த சைடு எஃபெக்டும் வரக்கூடிய சைடு எஃபெக்டையும் எல்லாத்தையும் எழுதுவாங்க. ஆனால் இந்த மூலிகைகளுக்கு யாரும் எழுதுறதும் இல்லை இந்த சைடு எஃபெக்ட்களை. நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒருக்க நான் ஒருவரை கண்டேன், நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு ரோட்டில் கண்ட நேரம் முழு உடம்பும் செவத்து, அப்படி கடுமையான எரிவும் அந்த சொரிச்சலோடையும் இருக்கிறார். நான் கேட்டேன் என்ன நடந்தது? இல்லை, விதமகத்தியா ஒருத்தட்ட மருந்து வாங்கினேன், அவர் இப்போ மருந்து ஒன்று தந்திக்கிறார், இது நோய் வெளிப்படுறதுக்கு மருந்து தந்திக்கிறாருன்னு சொல்லி அவர்கிட்ட போய் திருப்ப சொன்னோன்னு சொன்னாராம், இது நோய் வெளிப்படுகுதுன்னு சொல்லி. அது நோய் வெளிப்படுகிறதெல்லாம் அந்த மருந்துட சைடு எஃபெக்ட், அதாவது அலர்ஜி அவருக்கு. எனவே இதை நாங்கள் விளக்கம் இல்லாமல் இருக்கிறோம். இதில் பிரச்சனை என்னன்னு சொன்னால், உண்மையாக ஒரு உண்மையான தூய எண்ணத்தோட உங்களுக்கு இன்னின்ன சைடு எஃபெக்ட் வரலாம், இப்போ நீங்கள் இந்த வேலையை செஞ்சால் இந்த அளவு வரும், ஆனால் இத்தனை 1000-ல் ஒருத்தருக்கோ 10000-ல் ஒருத்தருக்கோ இது மாதிரியான ஒரு சைடு எஃபெக்ட் வரலாம்னு சொன்னால் அதை தூக்கி பிடிச்சு கொண்டு நாங்கள் கூக்குரலிடுறோம். ஆனால் இந்த தெரியாத விடயங்களை மறந்து போட்டு நாங்கள் அதுகளில் பாதிப்பை தெரியாமைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதான் நீங்கள் பிரச்சனை. அடுத்ததாக வந்து எங்களோட வாழ்க்கை முறை. நாங்கள் உடம்புல எங்களுக்கு தேவைக்கு அதிகமாக வந்து கார்போஹைட்ரேட்டையோ அல்லது பொரியல்களையோ சாப்பிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஈரலில் கொழுப்பு படியும், அதை ஃபேட்டி லிவர்னு சொல்லுவோம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் இந்த குழுமத்தில் உள்ள எல்லாரும் போய் ஈரலை ஸ்கேன் பண்ணி பாருங்க. நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 70% கொழுப்பு படிஞ்சிருக்கும். நீங்கள் யாரும் சாராயம் குடிக்கிறாக்கள் இல்லை. ஆனால் இதுக்கு காரணம் 2 வந்து நாங்கள் கூடுதலாக சாப்பிட்றது, 2 குறைவாக வேலை செய்கிறது. இதனால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் எங்களுக்கு ஈரலில் கொழுப்பு படிஞ்சால் அது அல்கஹால், அதாவது சாராயம் குடித்ததுட ஆரம்ப கட்டத்துக்கு சமன். ஆகவே இந்த வாழ்க்கை முறை ஹராமா ஹலாலான்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கொள்ளுங்க. சாராயம் குடிச்சதுக்கு அது சமனாக இருந்தால் அது ஹராமா ஹலாலான்னு யோசிச்சு பார்த்துக்கொள்ளுங்க. எனவே இது என்ன செய்யும், நாங்கள் தொடர்ச்சியாக இதை விட்டு விட்டோம்னு சொன்னால் அப்படியே சிரோசிஸுக்கு போய் சேரும். அதனால தான் சாலிகான மக்கள், நல்லாக வாழ்கிற மக்கள் கூட இன்றைக்கு சிரோசிஸால் மரணமடைய ஒரு காரணமாக எங்களோட வாழ்க்கை முறை அமையுது. அது எங்களோட முஸ்லீம்கள் மத்தியில் சிரோசிஸ் காணப்படுறதுக்கு ஒரு காரணம். நான் வளமையாக சொல்கிறது, எங்களோட முஸ்லீம்களுக்கு வந்து சாராயம் சொல்கிறது சாப்பாடு, அதான் எங்களோட சாராயம். அடுத்ததாக முக்கியமாக இந்த ஃப்ரக்டோஸ்ன்னு சொல்கிறது, அதாவது ஃப்ரக்டோஸ் வந்து காணப்படுறது இந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாத்துலேயும் ஃப்ரக்டோஸ் போடப்பட்டிருக்குது, அதில் தான் இனிப்பெடுக்கிறாங்க. அடுத்ததாக நாங்கள் குடிக்கிற ஃப்ரூட் ஜூஸுகள், ஃப்ரூட் ஜூஸுகளை அளவாக குடித்தா பரவாயில்லை, கூடுதலாக குடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களோட ஈரலில் கொழுப்பு படியும். ஆனால் அதே இதை வந்து நீங்கள் பல வசதாக சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட ஈரலில் கொழுப்பு படிய மாட்டாது.
எனவே இப்படி ஈரல கொழுப்பு படிஞ்சால் அடுத்ததாக படிப்படியாக அது ஈரலை பாதிச்சு உங்களுக்கு சிரோசிஸ் வந்து சேரும். அதுக்கு எல்லாருக்கும் சிரோசிஸ் வரும் இல்லை, ஆனால் சிரோசிஸ் வரத்துக்கு இது ஒரு காரணமாக அமையுதுன்னு சொல்றதுதான் முக்கியம். எனவே நாங்கள் இந்த இந்த ஃப்ரூட் ஜூஸுகளை, கோக், பெப்சி, பென்டாகளை குடிக்கிறத நிப்பாட்டி கொள்வது நல்லம். இல்லாட்டி குறைவாக இருந்து நின்று குடிச்சதுக்கு அதால் பாதிப்பு வரமாட்டாது. அடுத்ததாக இன்னொரு விடயத்தை இதில் கூறி முடிச்சு கொள்கிறேன் நான். என்னென்றால், எங்களோட வீடுகளில் நாங்கள் சாப்பாடுகளுக்கு யாரும் வந்தால் வளமையாக்க வச்சு கொண்டிருக்கிறோம். இந்த ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸோ இல்லாட்டி ஃப்ரூட் ஜூஸோ எடுத்து வைக்கிறது, அது அந்த வளமையை தயவு செஞ்சு விட்டுடுங்க. என்னன்னு சொன்னால், அது ரசூலோட சுண்ணத்துக்கும் மாற்றமானது. நீங்கள் குடிக்கிற பதார்த்தங்களை குடிச்சு குடிச்சு சாப்பிடாதீங்க, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது. அது ஒரு விடயம். ரெண்டாவது விடயம், அது அந்த நாங்கள் நோயை உண்டாக்குறோம்னு சொல்கிற விடயமும் ஒரு காரணமாக அமையுது. எனவே எங்கள்கிட்ட முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது என்னன்னு சொன்னால், நீங்கள் மருந்துகள் பாவிக்கிறேன்னு சொன்னால், சில மருந்துகள்ட ஏதாவது நீண்ட காலத்தில் பிரச்சனை வரக்கூடிய தன்மைகள் இருந்தால் அதை அவங்களோட டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க, இன்ன மாதிரி நீங்கள் இந்த பிளட் டெஸ்ட்டை இத்தனை மாதத்தில் எடுக்கணும்னு சொல்லி அதை எடுத்து முறைப்படி செஞ்சால் அதில் பிரச்சனைக்கு. அதான் அடுத்ததாக இந்த மூலிகைகளை அதை கற்று தேர்ந்த டாக்டர்ஸ் மாரிடம் பெற்றுக்கொள்வதை தவிர நீங்கள் போய் செய்ய போனீங்கன்னு சொன்னால், சில வேளை ஈரல், கிட்னி கிட்னி பாதிப்பும் வர்றது தெளிவாக காட்டப்பட்டிருக்கிறது பல மூலிகைகளில். எனவே அதை அந்த ஆயுர்வேதம், யூனானி படித்த டாக்டர்ஸுக்கு அது தெரியும். அதை அவங்க அதுக்கேற்ற மாதிரி பாவிப்பாங்க, அதில் டோஸில் அதில் முறைப்படி பாவிப்பாங்க. அதை அடுத்ததாக இந்த சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. நாங்கள் முஸ்லீம்கள் வேலை செய்கிறது ரொம்ப குறைவு, நடக்கிறது ரொம்ப குறைவு. எனவே நடக்க பழகவும் வாகனங்களை நிப்பாட்டி போட்டு, பிள்ளைகளை நல்லா ஓடி ஆடி விளையாட பழக்குங்க, பெண்களை நடக்க பழக்குங்க, பெண்களுக்கு ஃபிசிக்கல் ஒர்க் அதாவது நல்லா வேலை செய்ய பழக்குங்க. அதன் மூலம் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு நோய்களை தவிர்த்து கொண்டு ஒரு சுகதேகியான சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்வோம் என்று சொல்லி முடிச்சுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.